நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லா ஐஏஎஸ் அடமி கள்ளக்குறிச்சி நான் ஒரு அமர் பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, லெவன்த்தில் அந்த மொழி ஆல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க அந்த தலைவர்களை பற்றி தனியாக வீடியோ கொடுன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அதுக்கான ஷார்ட்கட் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, இது இமேஜ் பார்த்தாவே தெரியுது, ஒரு பொண்ணு பார்க்குற ஒரு சீனு. இந்த சீனை வச்சு ஒரு ஷார்ட்கட் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். பார்க்கலாங்களா என்னன்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே போவோம், கல்யாணம் பண்ணுறது கல்யாணம் வந்து ஒரு எட்டாவது விஷயமாக இருக்கும். அந்த இளமை வந்து போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறது ஒரு எட்டாவது விஷயமாக இருக்கும். எப்படின்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எட்டாவது விஷயமாக இருக்கும் அந்த மூணு முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணுறது. சரிங்களா, அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பொண்ணு பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சரி பரவாயில்ல கல்யாணம் பண்ணாலும் நல்லதாக கெட்டதோ அஞ்சாமல் என்ன பண்ணுறான், அஞ்சாமல் மூணு முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க. சரிங்களா, அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தனுக்கு வந்து கல்யாணம் பண்ணாமல் பேர் கல்யாணம் கல்யாணம் சுந்தரம், ஆனால் அவர் கல்யாணம் நடக்கலை அப்படி சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், ஒரு நவகிரகத்தை போயிட்டு சுற்றி வரணும். நவகிரகத்தை போயிட்டு ஒரு பக்தன் எப்படி வந்து சுற்றி வருவானோ அதேமாதிரி நவகிரகத்தை சுற்றி வந்தால் அவனுக்கு ஈஸியாக கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து அழைப்பு வருது, இவங்க பொண்ணு பார்க்க போகிறாங்க. சரிங்களா, பொண்ணு பார்த்த போகிறோன்னு என்ன சொல்லுவாங்க, பொண்ணு வந்து அழகாக இருக்காங்களா சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து அவங்க வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும், கல்யாணம் பண்ணிட்டோன்னு வச்சுங்களா, பொண்ணு வந்து அழகாக இருக்கான்னு பார்ப்பாங்க. சரி ஓகே பொண்ணு நல்லாயிருக்கு ஓரளவு கரெக்டாக இருக்குது அப்படி சொன்னால் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணால் அங்கே என்ன போட சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா சைவ சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. ஒரு மூணு நாள் வச்சு தான் அதுக்கப்புறம் தான் அசைவ சாப்பாடுலாம் போடுவாங்க. சரிங்களா, சைவ சாப்பாடு போடுறாங்க. சரிங்களா, அதே சைவ சாப்பாடுங்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சைவ சாப்பாடு தனினா தனியாக வந்து சைவ சாப்பாடாக உங்களுக்கு தனி சைவ சாப்பாடு, அசைவ சாப்பாடாக உங்களுக்கு தனி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக சாப்பாடு போடுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் விடுதலை கால் மேக்ஸிமம் வந்து பாய்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, கல்யாணம் பண்ண பிறகு பணி செய்து கிடப்பது அப்படிங்கிறது தான். கல்யாணம் பண்ணிட்டாவே அவங்களுக்கு பணி செய்யணும், எல்லா ஒர்க்கும் செய்யணும், நிறையா வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரிலாம் முதல்ல இருந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அப்படிலாம் இருப்பாங்க, இது வந்து நான் வச்சு கூட தேவையில்லை அப்படி தானே இருப்பாங்க. அப்புறம் என்னது, அப்புறம் விடுதலை வந்து மேக்ஸிமம் விடுதலைலாம் போயிடும், முதல்ல இருந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, விடுதலையாக வந்து அந்தளவுக்கு ஃப்ரீயாக போக முடியாது, அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டது எங்கே இருந்தாலும் போகணும். இதுதான் வந்து பொதுமே வந்து எல்லாத்துக்குமே உள்ள ரூல்ஸு. சரிங்களா, அதுமாரி வந்து விரிவாக அந்த எப்படி சொல்கிறது, அந்த கல்யாணம் அப்படிங்கிறது எப்படி பண்ணுவாங்க அப்படி கேட்டால், ஒரு விரிவாக வந்து சொல்லி எல்லாத்துக்கும் எல்லா சொந்த பந்தெல்லாம் கூப்பிட்டு விரிவாக வந்து பெருசாக கொஞ்சம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் கூட வேலைக்கு போகாமல் இருக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், அந்த விருந்து வச்சு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தொழிலுக்கு போகணும், ஏதோ ஒரு வேலைக்கு போகணும். சில வேலைக்கு போனால் தான் நம்ம வந்து குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, சரிங்க. அதுமாதிரி பொண்ணு, நாம் வந்து பொண்ணு அழகாக இருக்குன்னு பார்ப்போம், ஆனால் பொண்ணு வந்து மாப்பிள்ளை அழகாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் மாப்பிள்ளை வந்து எப்படி இருப்பார், காந்தி போல் இருப்பார், காந்தி போல் தான் மாப்பிள்ளை அமையும். சிலா அப்படியே முடியலாமல் இந்தமாதிரி மாப்பிள்ளை தான் அமையும் அப்படிமாரி நான் வச்சுங்க. ஓகேங்களா, ஓகே இது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஓரளவு எல்லாமே கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம யாரோட ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனே. இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு வீடு பார்க்க போகிறோம், அவ்வளோதான். பொண்ணு வீடு பார்க்க போனால் என்னது, பொண்ணு அழகாக இருக்கணும்னு சொல்ல நினைப்போம். ஆனால் மாப்பிள்ளை காந்தி போல் இருப்பார், ஆனால் அது கல்யாணத்துக்கு அப்புறம் பணி செய்யணும், அப்போ அவங்க ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு பணி செய்து கிடைக்கணும். சைவ சாப்பாடு தான் கல்யாணத்தில் போட்டாங்க, விடாது கல்யாணம் பண்ணால் விடுதலை போயிடும். பொதுவாக வந்து சரிங்களா, இந்த விரிவாக எல்லா இடத்தையும் சொல்ல சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நவகிரகங்களை சுற்றி வந்து ஒரு பக்தன் போல் வந்து நவகிரகங்களை சுற்றி வந்து ஒரு பக்தன் போல் இருந்தனால தான் ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் சாப்பாடு தனி சாப்பாடு வந்து சைவ சாப்பாடுனா தனி, சசவை சாப்பாடுனா தனியும் சொல்லிட்டு தனித்தனியாக வந்து சைவ சாப்பாடு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கல்யாணம் பண்ண பேர் என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதான் முக்கியம், தொழிலுக்கு போகணும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதான் முக்கியம். சரிங்களா, இதெல்லாம் நான் போச்சுணும். ஆனால் அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக பொறுத்து இருந்து தான் பொறுமையாக கல்யாணம் பண்ணணும் அப்படிமே நான் போச்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே இப்போ நம்ம ஷார்ட்கட் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் சில அந்த தமிழெலாம் முக்கியமானது வந்து திருவிக்கா, சில அந்த தமிழ் கவிஞர் திருவிக்கா கல்யாண சுந்தரன், திருவி கல்யாண சுந்தரன் அப்படிமாரி சொல்லுவாங்க. இது வந்து சுருக்கமாக திருவிக்கா அப்படிமாரி சொல்லுவாங்க. இவர் வந்து சிலபஸில் வந்து ரெண்டு இடத்துல கொடுத்துருவாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலபஸ் பேஸில். அப்போ திருவிக்கா பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ஒரு எட்டாவது விஷயமாக இருக்குது, மூணு முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணுறது. அப்புறம் அஞ்சாமல் என்ன பண்ணுறாரு, அஞ்சாமல் யாருக்கும் பயப்படாமல் மூணு முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணுறாரு. அது 83 53 இவர் வந்து பிறந்தது, 883 953. சரிங்களா, ஏற்கனவே சொன்னேன். இப்போ நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுறது முன்னாடி என்ன பண்ணோம், கல்யாணமே நடக்கலை அப்படின்னா நவகிரகத்தை சுற்றி வரணும். நவகிரகத்தை சுற்றி வந்து சில ஒரு பக்தன் போல் ஒரு பக்தன் வந்து ஒரு நவகிரகத்தை சுற்றி வந்தால் அவனுக்கு உடனே கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ தேசபக்தன் நவசக்தி அப்படிங்கிறது அந்த இதழ்களுக்கு வந்து ஆசிரியராக விளங்கியவர் யாருன்னு கேட்டால்,
திருவிக்க கல்யாண சுந்தரன். கல்யாண சுந்தரனா ஷார்ட்கட் என்னது, கல்யாணம் பண்ணுறது பொண்ணு விட பார்க்க போகிறோம், இதான் ஷார்ட்கட்டே சரிங்களா. அப்போ தேசபக்தன் நவசக்தி நவகிரகங்களில் சுற்றி பக்தன் போல் சுற்றி வந்தனால உனக்கு ஒன்றே கல்யாணம் ஏற்பாடு நடந்துச்சு, பொண்ணு விட்டு வந்து அழைப்பு வந்துருச்சு, பொண்ணு விட பார்க்க போகிறாங்க. பொண்ணு விட பார்க்க போனால் என்னென்ன நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ஃபுல்லாகவே இதிலிருந்து இதோட நூல்களுங்க சரிங்களா. பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன, பொண்ணு வந்து வீட்டுக்கு பெருமை இருக்கணும், பொண்ணு வந்து எப்படி இருக்கணும், முருகன் போல் அல்லது அழகாக இருக்கணும்னு நான் சொன்னேன், பொண்ணு அழகாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் மாப்பிள்ள எப்படி இருப்பார், காந்தி போல் இருப்பார், மனித வாழ்க்கையும் காந்தி அடிக்கலாம். அதுமாரி என் கடன் பணி செய்து கிடப்பது, கல்யாணம்னா அவங்களுக்கு பணி செஞ்சுட்டு எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணணும். சாப்பாடு வந்து சைவ சாப்பாடு தான் போடுவோம் கல்யாணத்துக்கு முன்னாடி, சைவ திரவு. இந்தியாவும் விடுதலையும், கல்யாணம்னா பாதி விடுதலை போய்டும், அந்த அடிக்கடிலாம் வெளியெலாம் வர முடியாது சரிங்களா. பொதுமை வேட்டல் அப்படின்னாவே இந்த சைவ சாப்பாடு இருக்கு இல்லையா, ஒரு வேட்டை மாரி எல்லாமே சாப்பிடுவாங்க அப்படிமாரி நான் வச்சுங்க பொதுவாக. அதுக்கப்புறம் திருக்குறள் விரிவுரைனா, விரிவுரைனா சொந்த பந்தத்துக்குலாம் எல்லாம் விரிவாக சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க திருக்குறள் விரிவுரை. சரி தெளிவுரை அப்படின்னா வா ஊசி சொல்லியிருக்கேன், இது விரிவுரை சரிங்களா. தெளிவாக கண்ணி திறனா ஊசி கோக்கிறதுக்கு கண்ணி திறனும் தெளிவாக இது விரிவுரை அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. அப்போ இது வந்து இதுலேருந்து என்ன தெரியுது, திருவுக்காவுடைய நூல்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியுது சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், தொழிலுக்கு போகணும், தொழிற்சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்பாங்க. தொழிலாளர் உரிமைக்கு தொழிற்சங்கத்தை தோற்றுவித்தவர்னா கல்யாணம் பண்ணால் தொழிலுக்கு போகணும், அதுக்கு மட்டும் கூட நீ வேலையெல்லாம் கூட இருக்கலாம் சரிங்களா ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இவர் வந்து இளமை விருந்து அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இளமை விருந்து அந்த விருந்துலாம் வைப்பாங்கன்னு சொன்னேன் அந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இளமை விருந்து ஒரு நூலில் ஒரு பெரிய டைலாக் ஒன்று சொல்கிறார், அது இளமை காலத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க, விருந்து வச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இளமை விருந்து அப்புறம் இவர் சொல்கிறதுக்கு பேரே, இவருக்கு பேர் தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைப்பாங்க. இவர் எப்படி சொல்லுவாங்க, தமிழ் தென்றல்னு சொல்லுவாங்க. இப்போ இளமை விருந்து அப்படிங்கிற இந்த கட்டுரையில் ஒன்று சொல்லுவார், என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், பொறுமையை பூணுங்கள். ஏன்னா இளமை காலத்தில் கல்யாணம் பண்ணுறது தான் நான் விருந்து வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க சொல்கிறார். நான் கல்யாணம் பண்ணால் பொறுமையாக இருக்குன்னு சொல்கிறேன், பொறுமை பூணுங்கள், பொறுமை ஆற்றை உணருங்கள், பொறுமையாக இருங்க அப்படின்னு தான் கல்யாணம் நடக்கும் அப்படிமாரி சொல்கிறேன். அதுமாரி இந்த டயலாக் வந்து சொன்னாவே இளமை விருந்து நூலில் யார் சொல்கிறா, திருவிக்க தான் சொல்கிறாரு. நான் சொல்லியா பொறுமையாக இருக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்களே அந்தமாரி. அதுமாரி கல்யாணம்னு சொல்லி பேச்சு விட்டால் நமக்கு எப்படி இருக்கும், அதுமாரி தென்றல் அப்படின்னு நான் வச்சுக்கோம், தமிழ் தென்றல். ஒரு கல்யாணம் தமிழ் கல்யாணம் அப்படின்னாவே ஒரு தென்றல் வந்து வீசுகிற போல் இருக்கும், அதாவது தமிழ் தென்றல் அழைக்கப்படுது யாருன்னு கேட்பாங்க. அதுமாரி வந்து தொடக்கத்தில் வந்து தொடக்க கல்வி அப்படின்னாவே ஆரம்பத்தில் நம்ம அப்பா தான் நம்ம சொல்லிக் கொடுப்பாரு. திருவிக்க வந்து தொடக்கல்வி வந்து தொடக்கத்தில் வந்து அப்பாட்ட கற்றுக்கிட்டாரு. வெஸ்ட்லி பள்ளியில் கதிரை வேளர் அப்படிங்கிட்ட தமிழ் படித்தார். ஆனால் தனியாக சைவ சாப்பாடு போட்டாங்கன்னு சொன்னேன், வெஸ்ட்லி பள்ளியில் அதை வெஸ்ட்லி வேலு வெஸ்ட்லியில் வேலுக்கிட்ட கதிரை வேலிட்ட தமிழ் படித்தார். சரி தனியாக சைவ சாப்பாடு போட்டான்னு சொன்னாலையா, அப்போ சைவ நூல் தணிகாசலமை அவர்கிட்ட போயிட்டு தமிழோட சைவ நூலும் கற்றுக்கிட்டாரு சரிங்களா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இவர் எங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டால், இப்போ அவனை கல்யாணம் பண்ணாவே மேக்ஸிமம் சென்னையில் வேலை பார்க்குறா, கல்யாணம் பண்ணாவே ஒய்ஃபும் கூப்பிட்டு சென்னையில் போய் ரூம் எடுத்தாங்கணும் அப்படிமாரி சென்னை ராயப்பேட்டை வெஸ்ட்லி கல்லூரியில் போயிட்டு தலைமை தமிழாசிரியர்னா அச்சோடியாக இருந்திருக்காரு. லாஸ்ட்டாக வேலைக்கு போகணுமா இல்லையா, கல்யாணத்துக்கப்புறம் எங்கே போகிறாரு, சென்னை ராயப்பேட்டை வெஸ்ட்லி கல்லூரி. இங்கே பாருங்கள் வெஸ்ட்லி ஸ்கூலு, இந்த வெஸ்ட்லி ஸ்கூலில் கதிரை வேலு ஸ்கூலு கதிரை வேலு கதிரை வேலு சொல்லிக் கொடுக்குறாரு. ஸ்கூலில் கதிரை வேலு தமிழ் சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது வந்து சென்னை ராயப்பேட்டை வெஸ்ட்லி காலேஜ், காலேஜில் தலைமை தமிழாசிரியர் இருந்திருக்காரு. ப்ளஸ் வந்து இலக்கிய பயிற்சி இசை பயிற்சி தெரியும், இது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் ஓகேங்களா. அவ்வளோதான், வேறு மேடை பேச்சாளர் மீது எல்லாமே தெரியும், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பொறுமையே பூணுங்கள், பொறுமையாக இருங்க அப்படின்னாவே அது கல்யாண சுந்தரம் தான் சரிங்களா. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் நல்லாவே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா ஓகே பார்க்கலாம். திருவிக்க நூல்கள் இருக்கு இல்லையா, திருவிக்க நூல்கள் வந்து ஷார்ட்கட் வந்து அது வந்து திருவிக்க நூல்கள் வந்து ஒரு நாலஞ்சு இருக்குது, அது என்னென்னு சொல்லுங்கள் சரிங்களா. அதுமாதிரி திருவிக்க நடத்தி இதழ், இதழ் ரெண்டு என்னென்னு சொல்லுங்கள் சரிங்களா. திருவிக்க அவர்கள் தமிழ் வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டாரு, தமிழ் வந்து ஸ்கூலில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க, ஸ்கூல்னால் யாருன்னு சொல்லுங்கள், தமிழ் யாரிடம் கற்றுக்கொண்டார். அதுமாரி தமிழோடு ப்ளஸ் சைவம், சைவ நூலில் யார்கிட்ட கற்றுக்கிட்டாருன்னு சொல்லுங்கள். எந்த காலேஜில் தலைமை ஹச்ஓடி, அது தலைமை தமிழாசிரியர்னா என்னது, தலைமை தமிழாசிரியர்னா ஹச்ஓடியாக வந்திருக்காரு, எந்த காலேஜில்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. அதுமாரி வந்து திருவிக்க வந்து காலம் என்னன்னு சொல்லுங்கள், இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தோட போல் சூப்பராக அழகாக சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு பதிவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்தடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னதுனாலே இப்போ மொழி ஆல்பம் வந்து தனியாக கேட்டிங்க, அதனால் இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ் வந்து இப்போ நம்ம உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணி பக்காவாக போடுங்க. வாழ்க்கையுடன், நன்றிங்க.